இன்னைக்கு கருவேப்பிலை வெத்தலை இது ரெண்டுதுலேயும் தோசை செய்யலாம்னு இருக்கு. வெத்தலையை ஒரு மூணு வெத்தலை அரைச்சி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு மூணு கரண்டி மாவு போட்டுக்கோங்க, மூணு வெத்தலைக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா மாவு இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா கலந்துக்கோங்க. வீட்டில் சாமி படைச்சிட்டு வெத்தலையை தூக்கி போடாமல் அந்த வெத்தலையை அரைச்சி தோசை ஊற்றி கொடுங்க. பசங்களுக்கு சளி இருமல் குறையும், கால்சியம் சத்தும் கிடைக்கும். அவங்களுக்கு தனியாக அப்படியே வெத்தலை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சாப்பாட்டோட சேர்த்து கொடுக்கலாம், தப்பு இல்லை. தோசைக்கல் காஞ்சிருக்கு, இப்போ தோசை ஊற்றலாம். வெத்தலை தோசைக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, காரம் இருக்கும், காரம் குறையிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திங்கன்னா காரம் குறையும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், காரம் ரொம்ப குறையும். இப்போ அடிப்பக்கம் வெந்திருக்கும், இதை திருப்பி போட்டுடுங்க. அதுக்குள்ளே இந்த மாவு கலந்துக்கணுங்க, கருவேப்பிலை இது, வெத்தலை தோசை ஒரு ஒன்று, கருவேப்பிலை தோசை ஒன்று ஊட்டி காமிக்கிறேன். இப்போ கலக்கிறது கருவேப்பிலை. கருவேப்பிலையும் முடி கொட்டுறவங்கெல்லாம் நிறைய சாப்பிடலாம், அவங்க குழம்புல போடுறாங்க, பொரியல் எல்லாத்துலேயும் சேர்ப்பாங்க, ஆனால் வந்து எடுத்து ஓரம் வச்சுடுவாங்க. இந்த மாதிரி அரைச்சி ஒரு தோசையாக ஊற்றினா சாப்பிட்டுடுவாங்க, பசங்களும் சாப்பிடுவாங்க, முடி வளரும், ஹெல்த்தியான கருவேப்பிலை எல்லாமே ஹெல்த்தியானதுன்னு சொல்லுவாங்க. இப்போ தோசை வெந்திருக்குது, இந்த தோசை எடுத்துடலாம், கருவேப்பிலை தோசையை ஊற்றலாம். கருவேப்பிலை கம்மியாக அரைக்கிறது அதிகமாக அரைக்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு டைமை ஊற்றி பாருங்கள், உங்களுக்கு எப்படி நிறைய சேர்த்தா பிடிச்சிருக்குது அப்படின்னா நிறைய சேர்த்துக்கணும், இல்லை லைட்டாக சேர்த்தாவே போதும். இதில் சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. இப்போ அடிப்பக்கம் வெந்திருக்குது, தோசை திருப்பிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெத்தலையை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் மாவில் நனைச்சி தோசையை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. இந்த தோசை வெந்துருச்சு, எடுத்துடலாம். இந்த வெத்தலை முழு வெத்தலைய மாவுல நனைச்சு அப்படியே போடுங்க. மாவு கொஞ்சம் திக்கா இருந்தா நல்லா இருக்கும். இதில் சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க.
கறி பக்கம் வெந்திருக்குது. இந்த தோசை திருப்பி வைக்கிறோங்க. இந்த அளவுக்கு வெந்த இருந்தாவே மாவு இந்த அளவுக்கு ஒட்டினா போதும். வெத்தலை வந்து இலசா இருக்கிற வெத்தலையாக தோசை ஊற்றுங்க. இந்த மாதிரி போடுற வெத்தலை வந்து இலசா இருக்கணும். கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா காரம் அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறது இலசா கொடுத்தீங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும். சளி இருமல் இருக்கிற பசங்களுக்கு மூணு நாளைக்கு ஒரு டைமு வாரத்துக்கு ஒரு நாளாவது இதை கொடுத்து விடலாம். வந்து இது ரெண்டு சைடுமே வந்து வெந்திருக்குது. இந்த தோசை எடுத்துடலாம். இங்க பாருங்க வெத்தலை தோசை. இது வெத்தலை அரைச்சுது, இது கருவேப்பிலை அரைச்சுது. இந்த மாதிரி பசங்களுக்கு விதவிதமாக அரைச்சி தோசை கொடுங்க. நல்லா சத்தான பொருளாக செஞ்சு கொடுங்க. பசங்களும் விருப்பப்பட்டு சாப்பிட்ற மாதிரி செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள் கோடி.